அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து தமிழின் இனிமை. இந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னா பாரதி தாசன். இவருடைய ஊர் எது அப்படின்னா பாண்டிச்சேரி. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 29, 1891 பிறந்தார். இவர் பாரதி தாசன் அப்படின்ற பேரை பாரதியார் மேலே பற்று கொண்டதுனால தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படி சொல்லி மாற்றிக்கிட்டார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். சரி, ரைட். இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா புரட்சிக்கவின்னு சொல்கிறாங்க, பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னா ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. நாடகங்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, கதைகள் எழுதியிருக்காரு. இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சில நூல்களை சொல்லலாம். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, குயில் பாட்டு, குறிஞ்சி திட்டு, தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு போன்ற நூல்களை என்ன பண்ணியிருக்காரு, இவர் எழுதியிருக்கார். இவருடைய கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் வந்து இது இவருடைய கவிதைகளில் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இவர் இறந்த வருடம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 21, 1964 இறந்து போனார். இதுதான் பாரதிதாசனுடைய வாழ்க்கை குறிப்புகள். இப்போ நாம் பார்க்க போகிறது 7-1 ஒரு பாடல், பாரதிதாசனுடைய பாடல் தமிழின் இனிமை. அந்த பாட்டை வாசிக்கிறேன், கேளுங்க. கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியென என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் பாரதிதாசன். அதாவது தமிழினுடைய இனிமையை எந்தெந்த எதோடு ஒப்பிட்டு அதை விட தமிழ்மொழி சிறப்பு அப்படின்றத சொல்கிறார் நல்லா கவனிங்க. கனியடை ஏறிய சுளையும், நமது முக்கணியினுடையது மா, பலா, வாழை, இந்த சுளைகளில் அதாவது இதை விட பலா பலா பழம், முக்கணிகளில் ஒன்று மா, பலா, வாழை, இந்த முக்கணிகளில் ஒன்று பலாப்பழம், இந்த பலாப்பழத்தில் இருக்க சுவையும், முற்றல் களையிட ஏறிய சாரும், கரும்பில் இருக்க சாரும், அது ரெண்டுமே நமக்கு சுவை மிகுந்தது. அது அதே மாதிரி பனிமலர் ஏறிய தேனும், மலர்லேருந்து வரப்பட்ட தேனுடைய சுவை நமக்கு எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும், அதாவது சுவை மிகுந்ததாக இருக்கும். அதே மாதிரி காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், அந்த கரும்பால் அந்த பாகு காய்ச்சுறாங்க பார்த்தீங்களா, அந்த கிளை விளம்னு சொல்லுவாங்க, அந்த பாகினுடைய சுவை நமக்கு எப்படி இருக்கும், நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தாலே அப்படியே சூப்பராக இருக்கும். நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், அதாவது பாலினுடைய சுவையும் தென்னை மரத்தினுடைய இளநீரும், இதெல்லாம் இனியன என்பேன் எழினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் பாரதிதாசன். இவ்வகையான சுவைகள் எல்லாமே இனிதாக இருந்தாலும் தமிழை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடுறாரு. பாட்டை இன்னொரு தடவை வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் பாரதிதாசன். இதை பாட்டை மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ராகத்தில் பாடுறேன், அது எப்படின்னு நீங்கள் மனசில் பதிய வச்சு அது மாதிரி பாடி சந்தோஷமாக இருக்கலாம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இந்த பாட்டில் சொல் பொருள் என்ன அப்படின்னா கனி அப்படின்னா பழம், நனி அப்படின்னா மிகுதி, களை அப்படின்னா கரும்பு, நல்கி அப்படின்னா வழங்கிய.
இந்த பாட்டு வந்து மனப்பாட பாட்டு. எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனப்பாடம் செஞ்சு ஒரு தடவைக்கு இரு தடவை எழுதி பார்த்து மரணம் செஞ்சுக்கோங்க. Thank you.